இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் ராகுல் காந்தி பாதயாத்திரை மேற்கொள்கிறார் என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நடந்த பாஜக அரசின் சாதனை விளக்க மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், மத்தியில் பாஜக அரசு அமைந்த பின்பு எந்த மாநிலத்திற்கும் பாரபட்சம் பார்க்காமல் நிதி ஒதுக்கி வருகிறது என்று குறிப்பிட்டார். கொரோனாவுக்கு எதிரான போரில் நமது நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கு எதிராக காங்கிரசார் மக்களிடம் பிரசாரம் செய்திருந்தார்கள் என்று விமர்சித்தார். ராகுல் காந்தி பாரத் ஜோடா என்ற பெயரில் இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கியிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது என்றும், இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் ராகுல் காந்தி பாத யாத்திரை தொடங்கியிருக்கிறார் என்றும் ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பேசுகையில், இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவர்களை பாத யாத்திரையில் சேர்த்துள்ளனர் என்றும், இது தேச துரோகத்திற்கு சமமானது என்றும், ராகுலின் பாத யாத்திரை இந்தியாவுக்கு எதிரானது என்று விமர்சித்து பேசினார். அதிகார பசிக்காக இந்த பாத யாத்திரையை ராகுல் காந்தி நடத்துகிறார் என்று ஸ்மிருதி இரானி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்.